மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் வணக்கம். இன்னைக்கு புத்தம் புது கால நிகழ்ச்சியில் மாயச்சதுர பகுதியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த மாயச்சதுரங்கிறது நம்மளுடைய பாரத பண்பாட்டில் ஒரு கூறு. இது ஆக்சுவலாக நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சது, சரிங்களா? இந்த மாயச்சதுரங்கிறது கணிதத்தில் ஒரு பிரிவு. இது பார்த்தீங்கன்னாக்கா 8×8 மாயச்சதுரம். இது 8×8 எவ்வளோ? 64. ஸோ இதில் 1-64 வரைக்கும் எண்கள் இருக்குது. ஒரு எண் ஒரு முறை தான் வரும். உதாரணத்துக்கு 2 இங்கே வந்துச்சுனாக்கா வேற எங்கேயும் 2 வராது. 38 இங்கே வந்துச்சுன்னா வேற எங்கேயும் 38 வராது, சரிங்களா? இப்படி கூட்டினா 260 வரணும். இப்படி கூட்டினா 260. இப்படி கூட்டினா 260. இப்படி கூட்டினா 260, சரிங்களா? இது 8×8 மாயச்சதுரத்துடைய பொது விதி. இது நான் உருவாக்கின 8×8 மாயச்சதுரம். இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4×4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4×4 இருக்குது. இது 4×4 ஸ்கொயர்ஸ் இருக்குது, உட்சதுரம் இருக்குது. ஸோ இதை கூட்டினீங்கன்னா 130 வரும். இதை கூட்டினா 130, இதை கூட்டினா 130, இதை கூட்டினா 130, சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல நம்ம இதை செக் பண்ணி பார்த்துருவோம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரோ, ஒரு காலம், ஒரு டயகனல் மட்டும் பார்ப்போம். அதுதான் டைம் இருக்குது நமக்கு, சரிங்களா? உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 54+43 97. 97+23 120. 120+10 130. இந்த நாளும் கூட்டினா 130 வந்துடுது. இதை பாருங்கள், 50+47 97. 97+19 106. 116. 116+14 130. ஸோ இது 130, இது 130, கூட்டுத்தொகை 260, சரிங்களா? ஒரு ரோ பார்த்துட்டோம். இப்போது ஒரு காலம் பார்ப்போம். 32+35 எவ்வளோ? 67. 67+34 101. 101+29 130. இதனால சேர்த்தா 130. இங்கே பாருங்கள், 24+43 67. 67+42 109. 109+21 130. இதனால சேர்த்தா 130 வருது. அதாவது இது 4 130, இது 4 130, கூட்டுத்தொகை 260, சரிங்களா? இப்போ ஒரு ரோ பார்த்துட்டோம், ஒரு காலம் பார்த்துட்டோம், ஒரே ஒரு டயக்ரல் பார்த்துருவோம். 57+27 எவ்வளோ? 57+27 57+7 64. 64+20 84. 84+38 84+8 பார்த்தீங்கன்னாக்கா 92. 92+30 122. 122+8 130. ஸோ இந்த நாள் கூட்டினா 130 வந்துடுச்சு. இதை பாருங்கள், 53+23 76. 76+42 76+2 78. 78+40 88. 98. 108. 118. 118+12 130. ஸோ இது 130, இது 130, கூட்டுத்தொகை 260. இப்போது ஒரு ரோ பார்த்துட்டோம், ஒரு காலம் பார்த்துட்டோம், ஒரு டயகனல் பார்த்துட்டோம், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நமக்கு 260 கொடுக்குது. இப்போது இந்த ஒரு 4×4 உட்சதுரத்தை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4×4 உட்சதுரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த ஒரு 4×4 உட்சதுரம் எடுத்துக்கோங்க. நம்ம முன்கூட்டியே பார்த்துட்டோம், இந்த ரோ 130 கொடுக்குது, இந்த காலம் 130 கொடுக்குது, இந்த டயகனல் நமக்கு 130 கொடுக்குது, முன்கூட்டியே பார்த்துட்டோம், சரிங்களா? இப்போது இதே போல தான் ஒவ்வொரு ரோவும் நமக்கு 130 கொடுக்கும், ஒவ்வொரு காலமும் அப்படி தான் கொடுக்கும். இந்த டயகனல் 130, இந்த டயகனல் 130 கொடுக்கும். இப்போது இங்கே கலர்டு ரீஜன் இருக்குது, வண்ணமிட்ட பகுதி இருக்குது. இதில் 4 எண்கள் இருக்குது. இந்த 4 எண்களும் கூட்டினா 130 வரும். 24+43 67. 67+9 எவ்வளோ? 76. 76+4 உங்கள் 54 உங்களுக்கு 130, சரிங்களா? இந்த நாளும் 130 வந்துடுச்சு. இங்கே வாங்க, 44+53 97. 97+10 107. 107+23 130. ஸோ இந்த நாளும் கூட்டினா 130 வந்துடுது. இங்கே வாங்க, 22+11 33. 33+56 89. 89+41 130. இந்த நாளும் கூட்டினா 130 வருது. இங்கே வாங்க, 55+42 97. 97+21 97+1 98. 98+20 118. 118+12 130. இந்த நாளும் 130 வந்துடுச்சு, சரிங்களா? ஸோ ஒவ்வொரு
வண்ணமிட்ட நாலு நம்பரும் பார்த்தீங்கன்னாக்கா 130 கொடுக்குது. சென்டர் 2/2 கூட்டி பார்ப்போம். 43 + 23 = 66. 66 + 22 = 68. 88 + 42 = 130. இந்த நாலும் 130 கொடுக்குது. அதாவது இந்த ஒரு உட்சதுரத்தில் இது 130, இது 130, இது 130, இது 130. அதே போல் இந்த வண்ணமிட்ட பகுதி நாலு நம்பர் சேர்ந்து 130 கொடுக்குது. இந்த நாலும் 130, இந்த நாலும் 130, இந்த நாலும் 130. சென்டர் 2/2 130 கொடுக்குது. அப்படி தான் இந்த நாலுக்கு நாலு உட்சதுரமும் இருக்குது, இந்த நாலுக்கு நாலு உட்சதுரமும் இருக்குது, இந்த நாலுக்கு நாலு உட்சதுரமும் இருக்குது, இந்த நாலுக்கு நாலு உட்சதுரமும் இருக்குது. இந்த விஷயங்களை நீங்கள் தெளிவாக புரிஞ்சின்றதான் நம்ம மாயச்சதுர புதிருக்கு நம்ம போக முடியும். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து வரக்கூடிய பகுதியில் ஒரு மாயச்சதுர புதிரை எடுத்துகிட்டு எப்படி தீர்வு காண்றதுன்னு பார்ப்போம். நம்ம நன்றி, வணக்கம்.